ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் லைஃப் தமிழ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான, டேஸ்டியான, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய புதினா சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் 6-7 சின்ன வெங்காயம், 1 துண்டு இஞ்சி, 5 பூண்டுப்பல், 2 பச்சைமிளகாய், 2 டேபிள்ஸ்பூன் துருவன தேங்காய், இது கூட 1 பவுல் நிறைய சுத்தம் பண்ண புதினா இலையை சேர்த்துக்கோங்க. இதோட 1 துண்டு புளி, 1 டீஸ்பூன் சீரகம், இதெல்லாம் சேர்த்து இது கூட 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் கடலெண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 10-15 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட 1 வரமிளகாயை கிள்ளி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பு 1 பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் இது கூட அரைச்சி வச்சிருக்கிற புதினா பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கலவையை 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணுங்கள். அப்பப்போ அடிப்பிடிக்காமல் கிளறிக்கிட்டே இருங்க. பத்து நிமிஷம் நல்லா இந்த மாதிரி குக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கெட்டியாயிடும். இந்த ஸ்டேஜில் இது கூட 2 பவுல் குக் பண்ண சாதம் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே பாஸ்மதி சாதம் சேர்த்துருக்கேன். ஃபைனலாக இதில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. அவ்வளோதான், டேஸ்டியான புதினா சாதம் ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சிம்பிள் லைஃப் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.